இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2024ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி ஹாரர் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன பிளடி இஸ்க். படத்தோட ஓபனிங்ல நம்ம ஹீரோயின் நேகாவை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கா, அவளோட வாய்ஸ் வரல, நான் செத்து போயிட்டேனா இல்ல உயிரோட இருக்கனா இல்ல ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கனான்னு தெரியல. இந்த நேரத்துல என் கதையினு நான் எதை சொல்றது, என் வாழ்க்கையில இருக்கிற மான்ஸ்டர் பத்தியா இல்ல என்னோட இழப்புகளை பத்தியா இல்ல என் பிளடி லவ் பத்தியா அப்படின்னு சொல்லும் போது அங்கேயே டைட்டில் போடுறாங்க. திரும்ப ஓபன் பண்ணும் போது ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருக்கா. அப்படி ஒரு 3 வாரம்
மயானம் இருக்கிற அந்த இடத்துக்கு போறா. அங்க இப்படி அப்படின்னு ஒரு உருவம் போறது, கிளாஸ் உருள்றதுன்னு அமானுஷமா பல விஷயங்கள் நடக்குது. இரண்டு எல்லாத்தையுமே குழம்பிப்பு என்ன நடக்குதுன்னு புரியாம திரும்பி பார்த்தா சடனா முன்னாடி ஒரு பொண்ணு நிக்கிறா. அதுவும் அவ முகத்துல ஒரு கீரலோட. ஹீரன் அப்படி ஷாக் ஆகி பின்னாடி போறா. அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு, நான் தான் ஆயிஷா உன் ஃப்ரெண்டுன்னு சொல்றா. ஆயிஷா ஹீரன் கிட்ட, அவ ஹீரனோட ஸ்கூல் ஃப்ரெண்டுனும் இங்க ஸ்காட்லாந்துலயுமே வந்து ஹீரனோட காலேஜ் எல்லாம் படிச்சா அப்படின்னு சொல்றா. அப்புறமா ஹீரோவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஐலாண்டுக்கு வந்துட்ட. உனக்கு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கு எல்லாம் எங்க டைம் இருந்துச்சு, அதனாலதான் நம்ம அதிகமா பாத்துக்கல அப்படின்னு ஆயிஷா சொல்றா. சரி நீ எதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப கூட பாக்க வரலன்னு ஹீரன் கேக்குறா. அதுக்கு ஆயிஷாவும், நான் இந்தியாவில இருந்தேன், உன் ஹஸ்பண்டுக்கு எங்கிட்ட உனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த சொல்லணும் கூட தோணல, அதனாலதான் நான் பாக்க வரல அப்படின்னு சொல்றான். நீ பேசுறத பார்த்தா உனக்கு என் ஹஸ்பண்ட பிடிக்காது போல இருக்கே அப்படின்னு ஹீரன் கேட்க, எனக்கு பிடிக்காதுன்னு இல்ல அவனுக்கு தான் பிடிக்காது. சரி அதை விடு, இனியாவது நீ புது வாழ்க்கை ஆரம்பிங்க, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாவே இருக்கட்டும் அப்படின்னு ஆயிஷா சொல்ல, ஹீரனோ என்ன சொல்ற, எங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ள என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு ஹீரன் கேக்குறா. உனக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அமானுஷமா பல விஷயங்கள் நடந்திருக்குமே, இந்த வீட்டுல ஒரு பேய் இருக்கு, அதுவும் உன்னை பிடிக்காத ஒரு பேய் இருக்கு, இது எல்லாமே உன் ஹஸ்பண்டுக்கும் தெரியும், ஆனா இந்த வீட்டை விட்டு அவன் உன்னை கூட்டிட்டே போக மாட்டான், ஏன்னா இந்த வீட்டை விட்டு போனா அவனுக்கு போறதுக்கு இடமும் இல்ல பணமும் இல்ல அப்படின்னு ஆயிஷா சொல்றா. என்ன விட இந்த வீடு ஹீரோக்கு ரொம்பவே முக்கியமா அப்படின்னு ஹீரன் கேட்க, அப்படி முக்கியமா இருக்க போய்தானே நீ அவனை விட்டு பிரிஞ்சு போகிறந்த அப்படின்னு சொல்றா. ஹீரன் அதிர்ச்சியாகி, என்ன சொல்ற, நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிருந்தோமா அப்படின்னு கேக்குறா. ஆமா உனக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா பேஸ்மெண்ட்டுக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷாவும் போயிடுறா. ஹீரனுமே அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போற லிப்ட ஓபன் பண்ண ட்ரை பண்றா, ஆனா அது ஓபன் ஆக மாட்டேங்குது. அவ ட்ரை பண்றதை பார்த்து ஹீரோவும், அது ரிப்பேர் ஆயிடுச்சு ரொம்ப நாளா ஓடல அப்படின்னு சொல்றான். அங்க என்ன இருக்கு அப்படின்னு ஹீரன் கேட்க, அங்க பேஸ்மெண்ட் தான் இருக்கு, போட்டு இருக்கிற கராஜ் இருக்கு அப்படின்னு சொல்றான். இந்த லிப்ட் இல்லாட்டா பேஸ்மெண்ட்டுக்கு போக முடியாது அப்படின்னு ஹீரன் கேட்க, போக முடியும் படிக்கட்டு இருக்கு, ஆனா இப்ப உட்போய்கிட்டு இருக்கிறதுனால யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட, ஹீரோ நேரடியாவே பேசலாம் அப்படின்னு ஹீரோ கிட்ட, இந்த வீட்டுல பேய் இருக்கு அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் ஆச்சரியமா, பேயா, ஏன் இப்படி எல்லாம் நீ யோசிக்கிற, நீ இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டியே, யாரையாவது நீ பாத்தி அப்படின்னு ஹீரோ கேட்க, ஹீரனோ ஆயிஷாவை பார்த்ததை பத்தி சொல்றான். ஹீரோவும் அவகிட்ட ஒரு லெட்டரை காட்டி, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஆயிஷா உனக்கு இந்த லெட்டர் கொடுத்திருக்கா, நீ இவ்வளவு பெரிய வீட்டுக்கு ஒரு குயின் மாதிரி வர்றது அவளுக்கு பிடிக்கல, உன் மேல பொறாமப்பட்டுதான் இந்த மாதிரி கதையெல்லாம் கட்டி விட்டுருக்காடுன்னு கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த லெட்டர் கல்யாணத்துக்கு அப்புறமா தான் நீ என்கிட்டயே காட்டின, சோ அப்பவே என்ன நீ நம்பின, இப்ப உனக்கு பழசு எல்லாமே மறந்து போச்சு அப்படிங்கறதுனால அதை யூஸ் பண்ணி திரும்பவுமே அவ உன குழப்ப ட்ரை பண்ற அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரன் இப்ப ஹீரோ சொல்றத நம்புறா. அன்னைக்கு நேற்று ஹீரனுமே தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவங்க ரூம் கதவு தன்னலை திறக்குது. ஹீரனுக்கு ஏதோ பேசுற சத்தமும் கேட்க, ஹீரன் அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி போறா. திடீர்னு அவளை பின்னாடி இருந்து யாரோ தோற மாதிரி இருக்க ஹீரன் அதிர்ச்சியாகி திரும்பினா, அங்க அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போற அந்த லிப்ட் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, இது வேலை செய்யாதுன்னு ஹஸ்பண்ட் சொன்னாரு அப்படி மாதிரி அதிர்ச்சியாகி ஹீரன் அந்த லிப்ட் கிட்ட போறா. ஹீரன் லிப்டுக்குள்ள போய் பட்டன பிரஸ் பண்ணலான்னு பாக்கும்போது மேல இருந்து ஒரு அமானுஷ்மன உருவம் அவளை பாக்குற மாதிரியும் அமானுஷ்மன சத்தம் கேட்கற மாதிரியும் காட்டுறாங்க. ஹீரன் பயந்து போய் சுத்தி முத்தி பாக்குறா, அவ பட்டன அமுக்காமலேயே லிப்ட் தன்னாலே கீழே போக ஆரம்பிக்குது. கீழே அந்த போட் கராச்சோட கதவை சட்டமெல்லாம் அடிச்சு லாக் பண்ணி பெரிய சங்கிலி எல்லாம் போட்டு வச்சு லாக் பண்ணிருக்காங்க. ஹீரன் அதுல இருக்கிற சின்ன கேப் வழியா அங்க என்னதான் தெரியுதுன்னு பாக்குறா. அப்ப அவ்வளவு அமானுஷமா யாரோ தொடர மாதிரி தெரியுது. ஹீரன் அதிர்ச்சியாகி திரும்பி பார்த்தா அங்க கீழே ஒரு விசிட்டிங் கார்டு கிடைக்குது, அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒருத்தரோட விசிட்டிங் கார்டு. அடுத்த சீன்ல ஹீரனும் அந்த ஆபீசரை பார்க்க கிளம்புறா. வெளியில வந்தவளுக்கு கடலை பார்த்தாலே பயமா இருக்கு, நம்மளால இந்த கடலை தாண்டி போக முடியாதுன்னு ஹீரன் வேகமா திரும்பி அவளோட ரூமுக்கே வந்துடுறா. அங்கே பார்த்தா ஆயிஷா தான் உட்காந்துகிட்டு இருக்கா. இவ எதுக்கடா வந்தா அப்படிங்கிற மாதிரி ஹீரன் கடுப்போட போயிட்டு கட்டில உட்காந்தா, ஹீரோ முதன்ன எடுத்து கொடுத்த அந்த லெட்டர் ஆயிஷா பாத்துட்டா அப்படிங்கறத ஆயிஷாக்கு முன்னாடி கிடக்கிற அந்த லெட்டர்ல தெரியுது. ஹீரன் கோமா ஆயிஷா கிட்ட போயிட்டு, இங்க பாரு எனக்கு ஹீரோக்கு நடுவுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ தேவையில்லாம எங்களுக்குள்ள வர வேணாம், எங்க பெட்ரூம் கிளம்பி இனிமே நீ வராத அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா பேச ஆயிஷாவும், சரி நான் கிளம்புறேன், ஆனா உனக்கு ஒரு போலீஸ் ஆபீசரோட கார்டு கிடைச்சிருக்கல, என் மேல நீ சந்தேகப்பட்ட, நீ அவருக்கு கால் பண்ணி நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு உன் புருஷனை பத்தி நீனே கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷாவும் அங்கிருந்து வேகமா கிளம்பி போயிடுறான். ஹீரனு கடுப்பாகி அவ பின்னாடியே போயிட்டு, உனக்கு என்னதான் தெரியும் அப்படிங்கறத சொல்லிட்டு போ அப்படின்னு ஹீரன் கேக்குறா. இங்க பாரு நான் இந்தியாவுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நீ எனக்கு போன் பண்ணி ஏதோ சொன்ன, ஆனா உடனே கால் கட் ஆயிடுச்சு, அப்ப எனக்குமே பிளைட்டும் போர்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு, அதனால நானுமே கிளம்பிட்டேன், ஆனா நீ ஏதோ க்ளூ கிடைச்சிருக்கதா சொன்ன அப்படின்னு ஆயிஷா சொல்ல, ஹீரனுமே இப்ப அந்த போலீஸ் ஆபீசருக்கு கால் பண்றா. அடுத்த சில அந்த ஆபீசர் ஹீரனை பார்க்க வீட்டுக்கு வராரு. ஹீரனோ எப்படி உங்களோட கார்டு என்கிட்ட கிடைச்சிச்சு அப்படின்னு அவர்கிட்ட விசாரிக்கிறான். இந்த ஆபீசர் தான் ஹீரனோட மாமனார் ஆக்சிடென்ட் கேஸ ஹேண்டில் பண்ணிருக்காரு. அதாவது ஹீரோட அப்பா ஒரு போட்ல டிராவல் பண்ணும்போது ஷார்ட் சர்க்கிட் ஆகி போட் எரிஞ்சு போய் இறந்து போயிருக்காரு. ஆனா இந்த ஆபீசர் அவரோட இன்வெஸ்டிகேஷன்ல அப்படி ஒரு ஷார்ட் சர்க்கிட் நடக்கவே இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் இறந்து போன இடத்துல ஒரு ஓவர் கோட்டுமே கிடைச்சிருக்கு. அந்த ஓவர் கோட்டு ஹீரனோட மாமனாரோடதே கிடையாது, சோ அவரு கூட வேற யாரோ இருந்திருக்காங்க, அது கொலகாரனா தான் இருந்திருக்கணும். அந்த ஹோவர் கோட் ஹீரோட தான், ஹீரோ தான் அவன் அப்பாவை கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு ஆபீசர் சொல்ல, ஹீரன் அதிர்ச்சியாகி என்ன சொல்றீங்க, என் ஹஸ்பண்ட் கொலை பண்ணானா, அப்ப அவனை அரெஸ்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல இந்த ஆதாரம் பத்தாது, அதனால அரெஸ்ட் பண்ண முடியாது, அதுவும் இல்லாம கேஸ் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ
இனிமே உங்க ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஆபீசர் சொல்றாரு. அப்புறம் எதுக்கு இதை என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு ஹீரன் கேட்க, இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுல உங்க நெத்தில கூட காயம் ஏற்பட்டுச்சு, இப்ப கூட அந்த தழும்பு இருக்கு பாருங்க அப்படின்னு ஆபீசர் சொல்ல, ஹீரனுமே நெத்தில இருந்து அந்த தழும்பு தடவி பாக்குறான். அப்ப நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வந்தப்ப நீங்க பயந்துருந்த மாதிரி இருந்துச்சு, நான் உங்க ஹஸ்பண்ட் மேல எனக்கு டவுட் இருக்கதா சொன்னதுனாலதான் உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் சண்டையை வந்து அந்த காயம் வந்திருக்கு. ஹீரோக்கும் ஹீரனுக்கு நடுவில் நடந்த அந்த ஆர்குமெண்ட் பத்தி இப்ப காட்டுறாங்க. அப்போட மாற்று சம்பந்தமா ஆபீசர் ஹீரோவை சந்தேகப்படுறதா சொல்லி ஹீரன் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு, இந்த வீட்டுல கண்டிப்பா ஏதோ ஒரு பேய் இருக்கு அப்படின்னு சண்டை போட்டிருக்கான். அந்த பேஸ்மெண்டோட கதவை திறக்க சொல்லி ஹீரோட ஆர்குமெண்ட்டுமே பண்ணிருக்கான். ஒரு கோடாரியை எடுத்து அவளே அந்த பூட்டை உடைக்க போகும்போதுதான் ஹீரோ தள்ளிவிட்டதுல ஹீரனோட நெத்தில அடிபட்டு இருக்கு. அப்பதான் ஆபீசரும் ஹீரனை ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ண வந்திருக்காரு. அப்ப நீங்க உங்க ஹஸ்பண்ட பார்த்து பயந்திருந்த மாதிரியும் எதையும் மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு ஆபீசர் சொல்ல, என்ன சுத்தி என்னதான் நடக்குது, இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு ஹீரன் ஆபீசர் கிட்டே திருப்பி கேக்குறான். எனக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, ஆனா அந்த இன்சிடென்ட் நடந்த ஒரு ரெண்டு நாள்ல உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி மெமரிலாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஆபீசர் சொல்ல, இந்த விஷயத்துல உங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரன் கேக்குறான். என்னால உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல, ஆனா என்னால ரெண்டு விஷயங்களை உறுதியா சொல்ல முடியும், உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட ஏதோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இன்னொன்னு இந்த வீட்டுல பேய் இருக்கிறதா நீங்க கண்டிப்பா நம்புறீங்க அப்படின்னு ஆபீசர் சொல்ல, ஐஷாவும் நீ என்ன பண்ண போற, இந்த ஐலாண்ட விட்டு உன்னால போகவும் முடியாது, உன் புருஷன் கொலை பண்ணானா இல்லையா, பொய் சொல்றானா இல்லையா, இதை எப்படி நீ கண்டுபிடிக்க போற அப்படின்னு கேட்க, ஹீரேனோ இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு, இந்த வீட்டுல யாரு பேயா இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சா அப்படின்னு ஹீரன் சொல்றான். ஹீரேனோ எப்படியாவது பழச நாப்பா வர வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு பிடிச்ச பியானாவை வாசிச்சு ஞாபகப்படுத்த ட்ரை பண்றா. அவளுக்கு டார்க் நைட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடைக்குது, அது ஒரு புக்கோட பேரு அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி அந்த புக்கை தேடி எடுக்கிறா. அதுல அவளுக்கு பேய பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஒரு கம்பெனிக்கு ஹீரன் பணத்தை கொடுத்த மாதிரி ஒரு ரிசிப்ட் இருக்கு, அதை பார்த்த உடனே கண்டிப்பா பேய் இருக்கு அப்படிங்கறதையும் அதுக்கு மெமரிலாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹீரன் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கா அப்படிங்கறதும் கன்ஃபார்ம் ஆகுது. ஹீரனோ ஹீரோ மேல அன்னைக்கு நைட்டு பயங்கரமா கோபப்படுறா. ஹீரோவும் அன்னைக்கு நைட்டு ரூம்ல இருந்து வெளியில உலாத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த லிப்ட் மேல வரதை பாக்குறான், அதை பாத்துக்கிட்டே அப்படியே அவன் ரூமுக்கு போறான். சோ அவனுக்குமே இந்த வீட்டுல பேய் இருக்கா அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஹீரன் கிட்ட இத்தனை நாளா மறைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிதான் உண்மை அப்படிங்கறத காட்டுறாங்க. அடுத்த நாள் ஹீரனும் ஒரு உறுதியோட அந்த ரிசிப்ட் எடுத்துக்கிட்டு கடல் மேல இருக்கிற அந்த பயத்தையுமே தாண்டி பெரிய இன்வெஸ்டிகேஷன் பண்றவங்களோட கம்பெனிக்கு போயிட்டு அவங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு கிளம்புறான். ஹீரன் அந்த கம்பெனிக்கு வந்து, நீங்க எங்க வீட்டுல இன்வெஸ்டிகேஷன் நடத்தினீங்களா, அதுல என்ன கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்க, நாங்க எங்களோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கார்டிங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை லேப்டாப் ஓபன் பண்ணி காட்டுறாங்க. அந்த வீடியோவில் இந்த இன்வெஸ்டிகேட்டரும் அவரோட பார்ட்னருமான ஒரு சைக்கிக் லேடியும் இருக்காங்க. அந்த சைக்கிக் லேடி ஹீரன் கிட்ட, உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கு சம்பந்தப்படாத ஒரு பொருள் உங்களுக்கு கிடைச்சதா சொன்னீங்கல்ல, அது என்னன்னு காட்ட முடியுமா அப்படின்னு அவங்களும் கேட்க, ஹீரனை ஒரு டாலர் செயினை எடுத்து காட்டி இது பேஸ்மெண்ட்ல எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி அதை கொடுக்குறா. உடனே இந்த சைக்கிக் லேடியும், இந்த லாக்கெட்ல அந்த பேய் இருக்கிறது உறுதியாச்சுன்னா நாம நம்மளோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஹீரன் கேட்க, ஒரு உப்பு தண்ணிய பவுல்ல எடுத்துட்டு வந்து அந்த தண்ணிக்குள்ள இந்த லாக்கெட்டை போட்டு வச்சா அதுல இருக்கிற தீய சக்தியோட பவர் குறைஞ்சிரும், காலையிலக்குள்ள இந்த லாக்கெட் ரெட் கலர்ல மாறிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த லாக்கெட்டை தண்ணிக்குள்ள சைக்கிக் லேடியுமே போட போக வீட்டுல இருக்கிற லைட் எல்லாமே பிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. திடீர்னு அந்த பவுல் அப்படியே கீழே விழுந்து லாக்கெட் அங்கிருந்து பறந்து பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுது. எல்லாருமே பேஸ்மெண்ட்டுக்கு ஓடுறாங்க. அந்த சைக்கிக் லேடியும் பேஸ்மெண்ட்டுக்கு கடந்த அந்த லாக்கெட்டை எடுக்க போகும்போது கீழே விழுந்துடுறாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள அந்த பேய் புகுந்து அவங்க அப்படி பேய் மாதிரி எதை பேசிக்கிட்டு இருக்க, அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு புரியாம ஹீரனுமே அவங்க கிட்ட வந்து, நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேள்வி கேட்கறா. ஆனா பேய் அதுக்கு பதில் சொல்லாம ஹீரனை பின்னாடி தள்ளிவிட இப்ப இன்வெஸ்டிகேட்டருமே போய் யாருன்னு கேட்கிறாரு. அந்த பேய் ஒரு மாதிரி வாயை ஓரமா திறந்து கத்தி அவரையுமே தள்ளி விட்டுறது. அதுக்கு மேல பார்க்க முடியாம ஹீரன் லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப அந்த சைக்கிக் லேடி எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கறா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா அந்த இன்சிடென்ட் அவளை ரொம்பவே பாதிச்சிருச்சு அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹீரன் கேட்க, இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச உடனே நீங்க அந்த போட்டோட கராச் கதவை உடைச்சு திறக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க, அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அதை பண்ணனானா அப்படின்னு ஹீரன் கேட்கறா. எனக்கு தெரியல, ஆனா நீங்க அதை வீட்டை விட்டு தயவு செஞ்சு வெளியில போயிடுங்க, அங்க இருக்காதீங்க, அங்க இருந்தீங்கன்னா உங்க உயிருக்கே கூட ஆபத்து வரலாம் அப்படின்னு இன்வெஸ்டிகேட்டர் சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரனையும் அங்கிருந்து கிளம்புறா. கண்டிப்பா ஹீரோக்கு வீட்டுல பேய் இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரியும், ஆனா அதை ஏன் அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு தான் புரியல. அப்படி அந்த பேய் யாரா இருக்கும், அதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சு ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட ஹீரனுமே வீட்டுக்கு வந்து சேர்றான். அன்னைக்கு நேற்று ஹீரோ ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்க ஹீரனோ ஒரு கேமராவை எடுத்துட்டு வந்து லிப்டுக்கு முன்னாடி வச்சுட்டு லிப்டோட பட்டனை ஆன் பண்றா. லிப்டுமே மேல வந்ததும் இவ கேமரா கிட்ட போயிட்டு பேய் தெரியுதா இல்லையா அப்படின்னு பாக்கலாம்னு போனா அங்கே பேய் வந்து ஹீரனை பயமுறுத்துது. தென்னின முனங்கள் சத்தம் கேட்க ஆரம்பிக்க ஹீரனு கேமராவில பார்த்தா அங்க சோஃபாவில பேய் யாரு கூட ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியுது. ஹீரனு வேகமா இறங்கி ஓடி வரா. பேய் அவளை பயமுறுத்த கேமராமே கீழே விழுந்து ஒரு கஃபோர்க்கு கீழே போய் மாட்டிக்குது. ஹீரன் அந்த கேமராவை எடுக்கலாம் அப்படின்னு கைவிடும் போது அவளுக்கு உள்ள இருந்து ஒரு பென்ட்ரைவ் கிடைக்குது. அந்த பென்ட்ரைவை ஹீரன் லேப்டாப்ல போட்டு பாக்குறா. அதுல ஹீரோவோ இந்த வீட்டுல ஒரு பேய் இருக்குன்னு சொல்லி பேஸ்மெண்ட்
வீட்டுக்கு போயிட்டு அந்த பேய கேமராவிலுமே கேப்சர் பண்ணிருக்கான். சோ கண்டிப்பா ஹீரோவுக்கு இந்த வீட்டுல பேய் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரியுது. அந்த நேரம் கரெக்டா ஹீரோவும் அந்த இடத்துக்கு வர்றான். ஹீரோனும் கோம அந்த வீடியோவை காட்டி இதுக்கு என்ன சொல்ல போற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோவும் இந்த வீட்டுல பேய் இருக்கிறது உண்மைதான், ஆனா அது என்னால இல்ல உன்னாலதான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் இருக்கும், நான் வேலை விஷயமா வெளியில போயிருந்த சமயத்துல நீ உன் ஃப்ரெண்டு சைன் ஒருத்திய மீட் பண்ணி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. நீ அவளை சாதாரண ஃப்ரெண்டா தான் நினைச்சிருக்க, ஆனா அவ ஒரு பிளானோட நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. உனக்கு சரக்கு ஊத்தி கொடுத்து உன்னை மயக்கமாக்கிட்டு உன் கூட உன்ன இருக்கிற வீடியோவை எடுத்து நான் இந்தியாவில இருந்து திரும்பி வந்த உடனே என்கிட்ட காசு கட்டு மிரட்ட ஆரம்பிச்சா. நான் ஆல்ரெடி பண கஷ்டத்துல இருந்தேன். இந்த நேரத்துல அவளுமே என்ன பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்க, ஒரு கட்டத்துல எங்க ரெண்டு பேருக்குள்ள நீ வீட்டுல இல்லாத நேரம் சண்டை வந்து அவளை நான் தள்ளி விட்டுட்டேன். அவ டேபிள் அடிச்சு அதே இடத்துல செத்து போயிட்டா. உன்னை காப்பாத்துறதுக்காக தான் அதை நான் பண்ணேன், கொலை பண்ணணும் அப்படிங்கறத நான் பண்ணல அப்படின்னு ஹீரோவும் சொல்லி முடிக்க, அப்ப அந்த பேஸ்மெண்ட் கதவுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னு ஹீரோனு கேக்குறான். அவளோட பாடி தான் நான் அங்கேதான் டிஸ்போஸ் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நமக்காகவே இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டி அதை நம்ம கிட்டே சொல்லாம கூட இவ்வளவுலாம் சமாளிச்சிருக்கான் அப்படின்னு ஹீரனுக்கு அவன் மேல பயங்கரமா லவ் வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறான். ஹீரோவும் ஒரு சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவளை கட்டுப்பிடிச்சுக்கிறான். திரும்பவுமே ஹீரன் ஹீரோவை நம்பி அவங்க கூட சந்தோஷமா இருக்க, அப்பதான் ஹீரனுக்கு ஒரு மெசேஜ் வருது. பிரச்சனை முடிஞ்சிருச்சு நீ நினைச்சியா, இன்னும் பிரச்சனை முடியல, ஏன்னா நீ உங்க வீட்டு நீச்சல் குளத்துக்கிட்ட வந்து மீட் பண்ண அப்படின்னு மெசேஜ் வந்திருக்க. இது யாரு புதுசா கிளம்பி இருக்காங்க அப்படின்னு பாக்க ஹீரன் நீச்சல் குளத்துக்கு போறான். அங்க ஹீரனும் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பார்த்த ஒரு லேடி நிக்கிறான். ஹீரனும் இவ யாராவ அப்படின்னு மாதிரி புரியாம பாத்துக்கிட்டே நீங்க யாருன்னு கேட்டா இவ ஒரு பெரிய குண்டா தூக்கி போறா, நான் தான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிஷா அப்படின்னு இவ்வளவுமே சொல்ல ஹீரனுக்கு செம்மையா ஷாக் ஆயிடுது. நீ ஆயிஷாவா, அப்ப அவ யாருன்னு ஹீரன் ஷாக் ஆகி கேக்குறா. ஆயிஷா ஹீரனை சமாதானப்படுத்தி உட்கார வச்சு நீ மெமரி லாஸுக்கு அப்புறம் உன்னோட சோசியல் நெட்ஒர்க் எதையுமே செக் பண்ணலையா அப்படின்னு கேட்டு இங்கதான் நெட்ஒர்க் இருக்காதுல அப்படின்னு சொல்லிட்டு அவளே அவ போன் எடுத்து பேஸ்புக் ஓபன் பண்ணி காட்ட, அதுல இந்த ஆயிஷாவும் ஹீரனும் தான் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஹீரனும் என்னதான் நடக்குதுன்னு புரியாம கேக்க, நீங்க நடக்கிற எல்லாத்துக்குமே காரணம் புருஷனா தான் இருக்கணும், ஏன்னா நான் இந்தியாவில இருக்கேன்னு கண்டிப்பா உன் புருஷனுக்கு தெரியும். நான் உனக்கு டெய்லியுமே கால் பண்ணி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், ஆனா இங்க ஒருத்தி வந்து ஆயிஷா அப்படின்னு சொல்லி உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கானா, கண்டிப்பா அவனுக்கும் அந்த போலியான ஆயிஷாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கணும் அப்படின்னு ஆயிஷா சொல்றான். இப்பதான் எல்லாமே சரியாயிச்சு அப்படின்னு நினைச்சா ஹீரனுக்கு திரும்பவுமே ஹீரோ மேல சந்தேகம் ஆரம்பிக்குது. ஹீரன் அந்த பேய் உருவாக ஹீரன் தான் காரணம் அப்படின்னு ஹீரோ சொன்ன அந்த கதைய ஆயிஷா கிட்ட சொல்ல, கண்டிப்பா அந்த பேய்க்கும் உனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, நீ கவலைப்படாத, இனிமே நான் உன் கூட இருக்கேன், இந்த பேய் யாருன்னு நம்ம சேர்ந்தே கண்டுபிடிப்போம், அதுக்கு உன் ஹஸ்பண்டை விட்டு கொஞ்ச நாளைக்கு நீ பிரிஞ்சாகணும் அப்படின்னு ஆயிஷா சொல்றான். அடுத்த நாள் ஹீரனு ஹீரோ கிட்ட எதுவுமே காட்டிக்காம நல்ல விதமா பேசி நான் வெளியில எங்கேயாவது போயிட்டு வரேன், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு இவ்வளவு அழகான இடத்தை சுத்தி பாக்குறது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டு ஆயிஷா கூட கிளம்புறா. ஆயிஷாவும் ஹீரனை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறா. அங்க ஒருத்தர் கோமா ஸ்டேஜ்ல இருக்காருனோ, அவருக்கு அந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அங்கே போயிட்டு நாம அவரை மீட் பண்ணுவோம் அப்படின்னு ஆயிஷா சொல்லி ஹீரனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரா. அந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறோட பொண்ணுதான் ஹீரன் கிட்ட பேசுறாங்க. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் சைக்கிக் எனர்ஜி இருக்கு, நீங்க எங்க அப்பாவோட கையை தொட்டீங்கன்னா அவர் என்ன பாக்குறாரு அப்படிங்கறத என்னால உணர முடியும், அதை நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு அவங்க சொல்ல, அதே மாதிரி ஹீரனும் அவர்கிட்ட போய் உட்கார்ந்து அவரோட கையை தொடறான். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தவரு திடீர்னு ஹீரோ பக்கமா திரும்பி ஓடு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஒரு மாதிரி மூச்சு திணற மாதிரி அவர் பயங்கரமா ரியாக்ட் பண்றாரு. அவரோட ஹார்ட் ரேட் எல்லாம் மானிட்டர்ல ஏதோ எழுத்துக்கள் மாதிரி வருது. என்ன நடந்துச்சுன்னு புரியாம அவரோட பொண்ணுமே வந்து அவரை கட்டுப்படுத்த ட்ரை பண்றா. டாக்டர்ஸ் வந்து அவரை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க ஹீரனுக்கு தான் என்ன நடந்துச்சுன்னு புரியல. அந்த மானிட்டர்ல ரஷ்யன்ல எழுதியிருக்க அந்த கோமா ஸ்டேஜ்ல இருந்தவரோட பொண்ணு ஹீரன் கிட்ட இன்னொரு வழியா பேஸ்மெண்ட்டுக்கு போங்கன்னு எழுதியிருக்குன்னு சொல்ல, ஃப்ரெண்டும் நானுமே உன் கூட வரேன் அப்படி சொல்றா. ஆனா ஹீரன் இந்த விஷயத்தை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்து அந்த பேஸ்மெண்ட்டுக்கு இன்னொரு வழியா போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறா. அந்த வழி மலையில இறங்கி மலை ஏறவங்க போற மாதிரி மலையை பிடிச்சுக்கிட்டே போகணும். ஹீரன் வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது வழியா உயிரை பணையம் வச்சு பேஸ்மெண்ட்டுக்கு போறா. அப்படி எப்படின்னா ஒரு வழியா போட்டோட கராச்சிக்கு ஹீரன் வந்து சேர அங்க அந்த பேயோட லாக்கெட் ஒரு செருப்புல மாட்டி தண்ணிக்குள்ள விழுந்திருக்கு. ஹீரன் அதை கஷ்டப்பட்டு தண்ணிக்குள்ள இருந்து வெளியில எடுக்கிறா. அப்ப அந்த போட்ட பேய் வந்து கவுத்து விட ஹீரன் தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. அங்கதான் ஹீரனுக்கு இன்னொரு பெரிய ஷாக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அங்க ஹீரன் ஒரு பொண்ணோட உடம்பு அழுகி போன நிலைமையில பாக்குறா. அவதான் ஃபேக்கான அந்த ஆயிஷா. ஹீரன் கிட்ட வந்த அந்த எக்ஸ், இதுக்கு மேல இவ்வளவு நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஹீரனோ அந்த தண்ணிக்குள்ள இருந்து நனைஞ்சதோட அப்படியே ஹீரன் கிட்ட வந்து அந்த லாக்கெட்டை தூக்கி எறிஞ்சு இப்பவாது உண்மையை சொல்றியா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் இப்பதான் உண்மையாவே நடந்த பிளாஷ்பேக் என்ன அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த எக்ஸோட பேரு கிண்மையா. இவ்வளவு ஹீரோவும் ஹீரோ ஹீரனோட கல்யாணத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் மீட் பண்ணிருக்கான். அவங்க மீட் பண்ணது ஒரு ரெஸ்டாரண்ட்ல. அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஒரு பைத்தியக்கார ரெஸ்டாரண்ட்குள்ள போந்து எல்லாருமே சகட்டு மெனிக்கு சுட ஆரம்பிச்சிருக்க, ஹீரோ அங்கிருந்து ஒரு சின்ன கபடுக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கான். அதே இடத்துல எக்ஸுமே போய் ஒளிஞ்சிருக்க ஹீரோவளை காப்பாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவளை தொட்டு சேஃபா புடிச்சிருந்திருக்கான்.
ஆனா அதை எக்ஸுமே வித்தியாசமா ஃபீல் பண்ணிருக்கா. ஒரு வழியா போலீஸ் வந்து அவங்க ரெண்டு பேருமே காப்பாத்திட, அப்ப ஹீரோட நெஞ்சில ரத்த இருக்கிறத பாத்துட்டு அவனுக்கு அடிப்பட்டு இருக்கே அப்படின்னு பாக்கும்போதுதான் அது ஹீரோட ரத்தம் இல்ல எக்ஸோட முதுகுலதான் உண்மையாவே காயம்பட்டிருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதா சொல்லி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவன் முதுகுல ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருக்கான். அப்ப எக்ஸும் ஹீரோட அப்பாவோட போட்டோ அங்கே இருக்கிறத பாத்துட்டு இதுதான் உங்க அப்பாவா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்லியிருக்கான். வலி குறையணும் அப்படிங்கிறதுக்காக ஒயினை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒயினை எடுத்துட்டு வரதுக்குள்ள அங்கிருந்து எக்ஸ் போயிடுறான். அடுத்த நான் அவளே ஹீரோவை ரோட்ல மீட் பண்ணி அவனை அவளே கார்ல பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கான். அப்ப ரெண்டு பசங்க எக்ஸோட கார் ரேஸ்க்கு வர எக்ஸுமே கண்ணா பின்னானு வண்டியை ஓட்டி அவங்கள ஜெயிச்சிடறா. வாழ்க்கையில இந்த மாதிரி டெத்தோட விளையாடுறதான் நம்மள உயிர்ப்பட வச்சிருக்கோம், நம்மளோட வாழ்க்கையை நம்மள வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கிஸ் பண்ண ஹீரோவும் அவ கூட சேர்ந்து சுத்த ஆரம்பிக்கிறான். ரொமான்ஸுமே பண்றாங்க. ஹீரோவுக்கு தான் பண்றது தப்புன்னு தெரிஞ்சாலும் அதுல இருந்து வெளியில வர முடியாம திரும்பி திரும்பி அதே தப்பை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் ஹீரோட அப்பா ஹீரோவை பாக்கிறதுக்காக வர்றாரு. அங்கதான் இன்னொரு பெரிய ஷாக்கா ஹீரோவுக்கு ஹீரோட அப்பா எக்ஸ அவரோட காதலி அப்படின்னு கூட இல்லாம மனைவி அப்படி சொல்லி இன்ட்ரோ பண்றாரு. ஹீரோவும் மிரண்டி போய் பாக்குறான். ஆல்ரெடி ஹீரோட அப்பாவோட போட்டோவை எக்ஸ் பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோ கூடவே பழகி இருக்கா. ஹீரோட ரூம்கே தைரியமா எக்ஸும் வர ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆகி எக்ஸோட கழுத்து புடிச்சு நெரிச்சு எல்லாம் தெரிஞ்சே நீ கூட வேணும்னே பழகி இருக்கல அப்படின்னு கோவப்படுறான். அதுக்கு எக்ஸும் உங்க அப்பாவை பணத்துக்காக தான் லவ் பண்ணேன், ஆனா உன உண்மையாவே லவ் பண்றேன் அப்படி சொல்ல உனக்கு இருக்கிறது பேர் லவ் இல்ல அப்படின்னு கோவப்பட்டு அவளை தள்ளி விட்டுறான். ஆனா அவன் கோவத்தை எல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம நைட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோட அப்பா முன்னாடி டைனிங் டேபிள் உட்காந்துக்கிட்டு சாப்பிடும் போது கீழே ஹீரோட காலை நோன்றது. நைட் அவன் கூட வந்து ரொமான்ஸ் பண்றதுன்னு அவ பாட்டுக்கு அவ என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாளோ அது எல்லாத்தையுமே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு ஒரே வழி அப்பா கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறது அப்படிங்கறது முடிவு பண்ணி ஹீரோ நேரம் அப்பா கிட்ட போறான். ஹீரோ தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அப்பா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு வரும்போது பின்னடைந்து எக்ஸ் ஹீரோட அப்பா தலையில அடிச்சிடறா. அதே இடத்துல அப்பாவுமே இறந்து போயிடறாரு. ஹீரோவும் உன்னை சும்மா விட மாட்டேன், நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி உன்னை போலீஸ்ல மாட்டி வரேன் பாரு அப்படின்னு சொல்ல அதுக்கும் எக்ஸ் பதட்டம் இல்லாம நீ என் கூட இல்லீகல் அஃபேர் வச்சுக்கிட்டு தான் உன் அப்பாவை கொலை பண்ணிட்டு அப்படின்னு நான் கதையை மாத்தி சொன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு எக்ஸும் கேக்குறா. ஹீரோவும் மிரண்டி போய் பார்க்க அவளும் ரொம்பவே கூலா ஓ கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடு, நம்ம ரெண்டு பேருமே இந்த ஐலாண்ட்ல சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் செம்மையா டென்ஷன் ஆகி அவளை புடிச்சு தள்ளிவிட அப்பதான் அந்த பால்கனி டோர்ல இருக்கிற அந்த கண்ணாடி விழுந்து அவ செத்து போயிருக்கான். அததான் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல பால்கனி கண்ணாடி டோர் உடஞ்சப்ப ஹீரோ ஹீரோ கிட்ட சமாளிச்சுட்டு சந்தேகத்தோட பாத்திருப்பான். இப்ப எக்ஸ் ஹீரோட அப்பான்னு ரெண்டு பேருமே செத்து போயிட்டதுனால இனிமே போலீஸ் கிட்ட போனா கண்டிப்பா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு தெரிஞ்சுதான் ஹீரோ ரெண்டு பாடியுமே டிஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அப்பாவோட பாடிய ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணிருக்கான். அவன் அந்த ரெண்டு பாடியுமே போட்ல எரிச்சிட்டு திரும்பி வரும்போதுதான் கோட்டை அங்கேயே விட்டுட்டு வந்தது பத்தி ஞாபகம் வந்திருக்கு. அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே போட்டை கம்பத்துல கட்டிக்கிட்டு இருக்கும் போது எக்ஸோட பேய் வந்து ஹீரோவை பயமுறுத்தி இருக்கு. அவளோட அந்த வெறியே அவளை உடனே பேயா மாத்தி இருக்க அப்படிங்கறத ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு அந்த போட் கராச்ச உடனே சீல் பண்ணிருக்கான். இது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்ட ஹீரோவும் நானும் இந்த இடத்தை விட்டு போயாகணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன், அதுக்கான பேப்பர் ஒர்க்ஸ் கூட நடந்துகிட்டு இருக்கு, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க அப்படின்னு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். ஆனா ஹீரோ அவளுக்கு துரோகம் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீட்லயே அவளை இருக்க வச்சு எக்ஸ் அவளை என்ன வேணா பண்ண வாய்ப்பும் கொடுத்திருக்கான். அதனால ஹீரோனு கோவமா இருக்க ஹீரோவும் அந்த பேப்பர் உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி பேப்பர் எடுக்கிறதுக்காக போறான். ஆனா ஹீரோன் அதே இடத்துல நின்னுகிட்டு இருக்க திடீர்னு அவளுக்கு ஹீரோட சத்தம் கேக்குது. ஹீரோனே ஓடி வந்து உள்ள வந்து பார்த்தா ஹீரோட வயிற்றுல ஒரு கட்டை குத்தி இருக்கு. ஹீரோவும் ஹீரோன் கிட்ட எக்ஸ் சேச்சிட்டா நீயாவது எங்கிறது தப்பிச்சு போ அப்படின்னு சொல்ல நான் உன்னை இப்படியே விட்டுட்டு போக முடியாது, ஹெலிகாப்டர் கூப்பிடற அளவுக்கு நமக்கு டைம் இல்ல அப்படின்னாலும் போட்டோட சாவியாவது எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு ஹீரோன் கேட்க போட் இருக்கிற அந்த இடத்துல தான் எக்ஸோட ஆத்மாவே இருக்கு, அங்கே போனா கண்டிப்பா ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவும் அதை சொல்லாம அவாய்ட் பண்றான். ஆனா ஹீரோனு சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு வற்புறுத்த வேற வழி இல்லாம பெட்ரூம்ல தான் இருக்காடு ஹீரோ சொல்ல வேகமா ஹீரோனு சாவி எடுக்க விடுறா. ஹீரோனு சாவி எடுக்க போகும்போது லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகுது, கரண்ட் கட் ஆகி ஹீரோனு தடுமாறி விழ சாவியும் கீழே விழுந்துருது. ஹீரோனு ஒரு வழியா சாவி எடுத்துக்கிட்டு ஹீரோவை கொட்டிக்கிட்டு அங்கிருந்து போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா எக்ஸோட பேய் அவங்கள பல விதமா அட்டாக் பண்ணுது. அப்போதான் ஹீரோனும் அந்த பேய் லாக்கெட்டை தான் ஒரு மீடியமா யூஸ் பண்ணி நடக்கிறத பாக்குறான். அந்த சைக்கிக் லேடி சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது, உப்பு தண்ணிக்குள்ள அந்த லாக்கெட்டை போட்டு வச்சிருந்தா பேயோட பவர் குறைஞ்சிரும், அந்த நேரத்துல நம்ம அந்த லாக்கெட்டை குளித்துட்டோம்னா மொத்தமாவே அந்த பேய் அழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னது ஹீரோனுக்கு ஞாபகம் வர ஹீரோனு போட்டோட சாவியை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அந்த பேயை கவனிச்சுக்கிறேன் நீ போய் போட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் போய் லாக்கெட்டை எடுக்கிறா. ஹீரோனு லாக்கெட்டை எடுத்துக்கிட்டு வேகமா கிச்சனுக்கு ஓடி வந்து பவுல்ல தண்ணியை ஊத்தி அதுல உப்ப குட்டி லாக்கெட்டை அதுக்குள்ள போட கரெக்டா அந்த கிச்சனோட டோரை உடைச்சுக்கிட்டு பேய் அங்கே வருது. ஆனா அதுக்குள்ள ஹீரோ லாக்கெட்டை உப்பு தண்ணிக்குள்ள போட்டதுனால அந்த பேயோட பவர் குறைஞ்சு ஹீரோனை அதனால எதுவுமே செய்ய முடியல. ஹீரோன் அந்த பவுல் எடுத்துக்கிட்டு லாக்கெட்டை எரிக்கிறதுக்காக குளிர்காயறதுக்காக நெருப்பு கொளுத்துவாங்கல்ல அந்த இடத்துக்கு அவ ஒரு பக்கமா மெதுவா அந்த பவுல பத்திரமா எடுத்துட்டு போய்கிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோவும் கராச்சி டோரை திறக்கிறான். ஹீரோனோ டேபிள்ல பவுல வச்சுட்டு போயிட்டு பெட்ரோல் எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற எக்ஸாஸ்ட பத்த வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா லைட்டர் வேற வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா பேயும் அந்த பவுல தள்ளி கீழே விழ வச்சிருது.
உப்பு தண்ணில இருந்து லாக்கெட் வெளியில வந்ததுமே பேய் வெளியில வந்து ஹீரோனை அட்டாக் பண்ணுது. இந்த பக்கம் அதே நேரத்துல ஹீரோவும் கராஜோட டோர திறந்து போட் கிட்ட வந்துடுறான். பேய் ஹீரோனை அட்டாக் பண்ண எப்படி ஹீரோன் போரடைந்து லாக்கெட்டை தூக்கி அந்த நெருப்புல எரிச்சிடறான். லாக்கெட் எரிய பேயுமே எரிஞ்சிடுது. ஹீரோன் வேகமா போட் கிட்ட ஓடுறா. பேயுமே எரிஞ்சுகிட்டு ஹீரோனை ஃபாலோ பண்ணி அதுவும் போட் கிட்ட வருது. கரெக்டா ஹீரோன் போட்டை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பேயுமே அந்த இடத்துக்கு வர நல்ல வேலையா போட் ஸ்டார்ட் ஆயிடுது. அதே நேரம் லாக்கெட்டு முழுசா எரிஞ்சிட பேயுமே அதே இடத்துல முழுசா எரிஞ்சு போயிடுது. ஹீரோவும் ஹீரோன் அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சிடறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹாஸ்பிட்டல்ல காயமெல்லாம் குணமாகி எந்திரிச்சு நடக்கிற நிலைமைக்கு வந்துடுறான். ஹீரோவும் ஹீரோ கிட்ட நம்மளோட காதல் தான் என்ன இந்த இருள்ல இருந்து காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோனோ இப்ப நீ தனியா நடக்க ஆரம்பிச்சிட்ட, இனிமே என்னோட உதவி உனக்கு தேவைப்படாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதிர்ச்சியாகி அவளை தடுக்க பாக்குறான். ஒரு உறவுக்கு அன்பும் நம்பிக்கையும் ரொம்பவே முக்கியம். நம்ம உறவுல அன்பு இருந்தாலும் நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. இந்த லைஃபே நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி காட்டி அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.